ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூனிட் நென் டெஸ்ட் சீரிஸ் வீடியோவில் போலிட்டிகல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் பார்ட் டூ வீடியோலேருந்து நாற்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்கீம் பார்ட் ஒன் வீடியோவில் முப்பத்தி கேள்விகள் வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது போய் மறக்காம பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தோம் அதற்கான விடையை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா வந்து மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்ட போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார் இதற்கான விடை பக்தவச்சலம் அவர்கள் செகண்ட் கொஷின் முதல் பிராமணர் அல்லாத அர்ச்சகராக தமிழகத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் யார் இதற்கான மாரிச்சாமி அவர்கள் தான் வந்து முதல் முதல் பிராமணர் அல்லாத அர்ச்சகரா தமிழக கோயில் நியமனம் செய்யப்பட்டிருப்பார் ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் முப்பத்தி ஆறாவது கொஷின் குலக்கல்வி முறை டேஸ் என்பவரின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ பக்தவச்சலம் ஆப்ஷன் பி காமராஜர் ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் டி ஓமந்தூரார் விடை வந்து ஆப்ஷன் சி ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் வந்து குலக்கல்வி முறை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழாவது அஇஅதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் வந்து அஇஅதிமுக வந்து தொடங்கப்பட்டிருக்கும் மூணாவது சாரி முப்பத்தி எட்டாவது நில உச்சரம்பரம்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் வந்து தமிழ்நாடு நில உச்சரம்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது இந்தியாவின் முதல் இந்திய பெண் மருத்துவர் யார் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ரெட்டி ஆப்ஷன் பி தர்மாம்பாள் ஆப்ஷன் சி மூவலூர் ராமாமிர்தம் ஆப்ஷன் டி ருக்மணி லட்சுமிபதி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் இந்திய மருத்துவர் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் தமிழக அரசின் விலையில்லா லேப்டாப் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் வேலைக்கு செல்லும் மகளிருக்கு அளிக்கும் மானியத்தின் அளவு ஆப்ஷன் ஏ இருபத்தைந்து சதவீதம் அல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் ஆப்ஷன் பி ஐம்பது சதவீதம் அல்லது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆப்ஷன் சி இருபத்தைந்து சதவீதம் அல்லது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆப்ஷன் டி இரு ஐம்பது சதவீதம் அல்லது ஐம்பதாயிரம் ரூபாய் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒன்று ஐம்பது சதவீதம் மானியம் தருவாங்க இல்லைன்னா மேக்ஸிமம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தான் தருவாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது பெற்றோர் மற்றும் முதியோர் பாதுகாப்பு மற்றும் நலச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எட் ரெண்டாயிரத்தி ஏழு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி மூணாவது ரொம்ப முக்கியமான கொஷின் திட்டத்தை வந்து அந்த திட்டம் யாரோட பேரில் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பொறுத்தனும் என்னென்ன திட்டம் அப்படின்னா வந்து திருமண நிதியுதவி திட்டம் விதவை மறுமண திட்டம் ஆதரவற்ற பெண்களின் திருமண நிதியுதவி திட்டம் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் இதற்கான ஆன்சர் வந்து வந்து தான் திருமண நிதியுதவி திட்டம் வந்து மூவலூர் ராமமிர்தம் அவர்கள் அழைக்கப்படுது அடுத்து வந்து விதவை மறுமண திட்டம் இது வந்து தர்மாம்பால் அவர்கள் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அதே மாதிரி ஆதரவற்ற பெண்களின் திருமண நிதியுதவி திட்டம் வந்து அன்னை தெரசா அவர்களின் பேர்லேயும் கலப்பு திருமண நிதி திட்டம் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டம் வந்து ரொம்பவே முக்கியம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து தாலிக்கு தங்கம் திட்டத்தில் கிராம் தங்கம் திருமணத்தின் போது கொடுக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நாலு கிராம் ஆப்ஷன் பி ஆறு கிராம் ஆப்ஷன் சி எட்டு கிராம் ஆப்ஷன் டி பத்து கிராம் இதற்கான வந்து சி எட்டு கிராம் தான் வந்து கரெக்டான விடை இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் தொடங்கும் போது நாலு கிராமாக இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்த திட்டம் வந்து எட்டு மாற்றிருக்காங்க அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு தான் வந்து சரியான விடை நாற்பத்தி ஆறாவது ஒப்பந்த சாகுபடி செய்யும் விவசாயிகள் நலன் காக்க சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி தமிழ்நாடு இதற்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான் வந்து கரெக்டான ஆன்சர் நாற்பத்தி ஏழாவது அம்மா விளையாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினேழு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபது தான் வந்து பிப்ரவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த அம்மா விளையாட்டு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் தொடங்கி வச்சுருப்பாங்க அடுத்து நாற்பத்தி எட்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் திருநங்கை யார் ஆப்ஷன் ஏ ரியா ஆப்ஷன் பி ரிமா ஆப்ஷன் சி சரண்யா ஆப்ஷன் டி பாரதி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ரியா அவர்கள்தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதற்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த சட்டம் ஏன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து சமீபத்தில் தமிழக அரசு வந்து ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்கள் பெயர் பலகையை வந்து தமிழ்லேயும் வந்து இடம்பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே சமயத்தில் பெண்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து பணிபுரியிற்கு வந்து சமீபத்தில் வந்து பல மாநிலங்கள் வந்து அனுமதி அளிச்சு அதே சமயத்தில் வந்து தமிழ்நாடும் வந்து பெண்கள் வந்து இரவு நேரத்தில் பணிபுரியலாம் சொல்லி அனுமதி அளிச்சிருக்கு அதெல்லாம் அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்தில் தான் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணாங்க தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ பொன்னையன் ஆப்ஷன் பி ஓ பன்னீர்செல்வம் ஆப்ஷன் சி வைகை செல்வன் ஆப்ஷன் டி ஜெயக்குமார் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பொன்னையன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐம்பத்தி ஒன்றாவது மறைந்த நெல் ஜெயராமன் நினைவாக டேஸ் என்ற இடத்தில் நெல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ மணப்பாறை ஆப்ஷன் பி ஆடுதுறை ஆப்ஷன் சி நீடாமங்கலம் ஆப்ஷன் டி திருமங்கலம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நீடாமங்கலம் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சமீபத்தில் தமிழக அரசு வந்து இந்த மறைந்த நெல் நெல்ஜெயல் நெல் ஜெயராமனோட பேர்ல வந்து ஒரு நெல் பாதுகாப்பு மையம் வந்து அமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஆடுதுறையில் இருக்கிறது வந்து நெல் ஆராய்ச்சி மையம் இது ஏற்கனவே இருக்கு அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய நாள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் பதினேழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல தான் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து டிஎம்கே கட்சி வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து ஐம்பத்தி மூணாவது தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்ட போது அந்த அவையின் சபாநாயகர் யார் ஆப்ஷன் ஏ விபி துரைசாமி ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம் பிள்ளை அதாவது மாப்போசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆப்ஷன் சி பிஹெச் பாண்டியன் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி சேடப்பட்டி முத்தையா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மாப்போ சிவஞானம் பிள்ளை தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி நாலாவது கொஷின் தமிழ்நாட்டில் சட்டமேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி அஞ்சாவது கொஷின் தமிழகத்தில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் வந்து கரெக்டான ஆன்சர் மறைந்த முதல்வர்கள் ஜெயலலிதா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து இரண்டு ஒவ்வொரு இரண்டாண்டு காலத்திலும் ரெண்டு காலத்துக்கு ஒரு முறை உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதன்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்திருக்கும் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துக்க வேண்டியது வந்து சில பல அரசியல் காரணங்களுக்காக நடக்காமல் வந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் வந்து இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நடந்துச்சு ஓகே அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டின் கருப்பொருள் என்ன ஆப்ஷன் ஏ முதலீட்டாளர்களின் தேர்வு ஆப்ஷன் பி முதலீட்டாளர்களின் விருப்பம் ஆப்ஷன் சி முதலீட்டாளர்களின் சொர்க்கம் ஆப்ஷன் டி முதலீட்டாளர்களின் கனவு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முதலீட்டாளர்களின் தேர்வு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதாவது இன்வெஸ்டர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்வோம் அதுதான் வந்து கரெக்டான கருப்பொருள் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது பெண் குழந்தை பாதுகாப்பு தினம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ டிசம்பர் அஞ்சு ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி அக் ஆகஸ்ட் இருபத்தாறு ஆப்ஷன் டி ஜூலை பதினஞ்சு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி நாலு தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த பிப்ரவரி இருபத்தி நாலுங்கிறது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் ஐம்பத்தி எட்டாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் கருப்பொருள் என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் சொர்க்கம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் வாய்ப்பு ஆப்ஷன் சி தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் தேர்வு ஆப்ஷன் டி தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் விருப்பம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் சொர்க்கம் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த ஐம்பத்தொன்பதாவது தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் வந்து அடுத்த அறுபதாவது கொஷின் தமிழ்நாடு நிலத்தடி நீர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி நாலு இதற்கான ஆன்சர் வந்து வந்து ஆப்ஷன் ஏ மூணு தான் இந்த சட்டத்தின் மூலியமா தான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் சேகரிப்பு வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்து தற்போது ஆவடி நகராட்சி ஆவடி மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அறுபத்தி ரெண்டாவது கொஷின் தமிழ்நாடு கட்டாய தொடக்க கல்வி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அறுபத்தி மூணாவது தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு

அப்படின்னு சொல்லி கிட்ஸ் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து வழங்கப்படுது அதில் எத்தனை வகையான பொருட்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பதினாறு வகையான பொருட்கள் வந்து அந்த பராமரிப்பு கருவியில் வந்து இடம்பெற்றிருக்கு அறுபத்தஞ்சாவது கொஷின் பண்ணை பசுமை நுகர்வோர் கூட்டுறவு கடை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாறு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து அறுபத்தி ஆறாவது முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் குடிமராமரத்து திட்டம் நோக்கம் என்ன நிதி உதவி அளித்தல் பி நீர்நிலைகளை நிலைகளை ஆப்ஷன் சி விவசாயிகளுக்கு இலவசமாக நீர்நிலை மண் வழங்குதல் ஆப்ஷன் டி பசுமை வனத்தை உருவாக்குதல் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீர்நிலைகளை தூர்வாரதல் தான் வந்து இந்த குடிமராமரத்து திட்டத்தோட நோக்கம்

தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்து தான் வந்து சரியான விடை அடுத்து இருபதாவது கொஷின் டிஜிட்டல் ஊக்கமூட்டும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாறு இதற்கான பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து எழுபத்தி ஒன்றாவது மேட்ஃபிக் செயலி அறிமுகம் செய்யப்பட்டதன் நோக்கம் மாணவர்கள் கொடுத்துருக்காங்க எதற்காக வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அறிவியல் திறன் வளர்க்க ஆப்ஷன் பி ஆங்கில அறிவு மேம்படுத்த ஆப்ஷன் சி எளிதாக கணித பாடம் கற்க ஆப்ஷன் டி ஆன்லைன் நீட் தேர்வுக்காக இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மாணவர்கள் எளிதாக கணித படம் கற்பிப்பதற்காக தான் வந்து இந்த மேட்விக் செயலி வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அடுத்து எழுபத்தி ரெண்டாவது சிறுவணிகர்கள் இணையம் மூலம் பொருட்களை விற்க உதவும் வகையில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட செயலி ஆப்ஷன் ஏ சுவிதா ஆப்ஷன் பி உழவன் ஆப்ஷன் சி பண்ணை ஆப்ஷன் டி மெரினா இதற்கான ஆன்சர் வந்து மெரினா தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து எழுபத்தி மூணாவது தமிழக முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கீழ்கண்ட எந்த இடத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவில்லை ஆப்ஷன் ஏ பாரிஸ் ஆப்ஷன் பி லண்டன் ஆப்ஷன் சி நியூயார்க் ஆப்ஷன் டி துபாய் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரிஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதாவது முதல்வர் அவர்கள் வந்து இங்கிலாந்து அமெரிக்கா இஸ்ரேல் அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து யூஏஇ இந்த நான்கு நாடுகளுக்கு வந்து அரசுமுறை பயணமாக மேற்கொண்டிருப்பாங்க பாரிஸ் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்குது ஸோ அங்கே வந்து பயணம் மேற்கொள்ள ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து எழுபத்தி நாலாவது கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக முதல்வர் யாதும் ஊரே என்ற திட்டத்தை டேஷில் தொடங்கி வைத்தார் ஆப்ஷன் ஏ துபாய் ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி லண்டன் ஆப்ஷன் டி நியூயார்க் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நியூயார்க்கில் தான் வந்து இந்த யாதும் ஊரே அப்படிங்கிற திட்டத்தை வந்து முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க அடுத்து கடைசி கொஷின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் சீரமைப்பு செய்வதற்கு டேஸ் நாட்டுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளது ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் பி இத்தாலி ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி இங்கிலாந்து இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஜெர்மனி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் கூட வந்து கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாமே எந்த நாட்டோட இணைந்து செயல்பட்டு இருக்காங்க ஜெர்மன் தான் வந்து இணைந்து செயல்பட்டு இருக்காங்க ஓகே அவ்வளவுதான் இன்றைக்கு வந்து ஒரு மூணு கொஷின்ஸ் கேட்குறேன் அதற்கான ஆன்சர் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷின் குடிமர திட்டம் எப்போ வந்து எப்போது தொடங்கப்பட்டது ஃபஸ்ட் கொஷின் இது செகண்ட் கொஸ்டின் கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அடுத்து மூணாவது கொஷின் எந்த மருத்துவமனையுடன் முதல்வர் வந்து வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் போது தமிழக அரசால் கைய எம்ஓயூ வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மூணு கொஷின் சொல்லிடுறேன் குடிமரமரத்து ஸ்கீம் வந்து எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது மூன்றாவது கொஷின் எந்த மருத்துவமனையுடன் முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது தமிழக அரசு மற்றும் தமிழக அரசு வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கு இதற்கான வந்து இதற்கான நான் அடுத்த உங்களுக்கு வந்து சொல்றேன் தேங்க்யூ